ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு ஃபர்ஜூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஜவ்வரிசி பால் பாயாசம். சேமியாவும் கலந்து எப்படி ஈஸியான மெத்தடில் பால் பாயாசம் செய்யலான் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 100 கிராம் ஜவ்வரிசி, நான் நைலான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன், அதை வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற போட்டுருங்க, அது ஊறட்டும். இப்போ நம்ம சேமியாவை, 100 கிராம் சேமியா, அதை வந்து ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு கோல்டன் ப்ரௌன் வரணும், ரொம்ப கருக விடாமல் சிம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் நம்ம 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் பழமும் போட்டு, ட்ரை கிரேப்ஸை அதுவும் போட்டு நல்லா வறுத்து ஒரு இதில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசி, சேமியா, முந்திரி பருப்பு எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பேனில் 2 கிளாஸ் பால் விட்டு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து 2 கிளாஸாக நம்ம கொதிக்க விட்டுட்டு அதில் ஏலக்காய் 2 எண்ணும் அது வாசத்துக்காக போட்டுட்டு நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியும் போட்டு 1-2 கொதி வர வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சேமியா, வறுத்து வச்சுருந்த சேமியாவை போட்டு நல்லா கலக்கிக்கிங்க. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வெந்துச்சுன்னா நல்லா வெந்துடும். அதுக்கு மேலே வேக வைக்காதீங்க, ஏன்னா களி மாதிரி பிடிச்சிக்கும் ஜவ்வரிசி. கொஞ்சம் அது பெருசானா போதும். இப்போ 100 கிராம் சுகர் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் இனிப்பு தேவைன்னா இன்னொரு 1/2 டம்ளர் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு தூவி விட்டுருங்க, அப்போ தான் அந்த சுகரை வந்து என்ஹான்ஸ் பண்ணி தரும் உங்களுக்கு. உப்பு போட்டு கலந்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. 5 மினிட்ஸ் கழித்து நம்ம முந்திரி பருப்பும் முந்திரி கிறிஸ்மஸ் பழமும் வறுத்து வச்சு நெய்யில் வறுத்து வச்சதை ஆட் பண்ணிட்டால் நம்ம சூப்பரான பால் பாயாசம் ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸியாக இந்த தீபாவளிக்கு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக, இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள், ஃபர்ஜூஸ் கிச்சன் கூகுள் சர்ச் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். பாய்.